हाय हेलो वेलकम टू मई चैनल इनकी नम्बर चैनल गार्डन फ्रेश पोडलंगा कूट एप्पडी पन्रदुन्नु पाक्कलाम वांगा रोम्बवे टेस्टा इरुक्कुम इंदा कूट इदुक्कु इप्पो नम्म फर्स्ट गार्डन ला इरुन्दुट्टु पोडलंगा परिच्चिट्टु वंदरलाम वांगा पोडलंगाल रोम्बवे नीर सत्तु नरैया इरुक्कु सो इदु नम्म कोंजम साप्टाले वयिरु फुल्ला इरुक्क मादिरि इरुक्कुम सो डयट्ला इरुन्दु उडम्ब कोरैक्कणुम्नु निनैक्किरवंगा अडिक्कडि इंदा पोडलंगावै உங்க சாப்பாடோட சேர்த்து எடுத்துக்கோங்க சுகர் பேஷன்ட்ஸ் கூட அடிக்கடி நீங்க இந்த புடலங்காய் சாப்பிடலாம் சுகர் கண்ட்ரோல் ஆகும் இப்போ நம்ம இந்த புடலங்காவை கழுவி சுத்தம் பண்ணி நல்லா பொடிசா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இன்னைக்கு நான் ஒரு 2 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்துக்கேன் இந்த கடலை பருப்பை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி ஒரு 1 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சு எடுத்துக்கேன் இந்த ஊற வச்ச கடலை பருப்பை இப்போ நம்ம கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கடலை பருப்பு வெந்திருக்கான்னு பார்க்கலாம் வாங்க கடலை பருப்பு நல்லா வெந்திருக்கு இப்போ இது கூட நம்ம பொடிசா கட் பண்ணி வச்சிருக்க பொடலங்காவை சேர்த்துக்கலாம் பொடலங்காய் வேகறதுக்கு கொஞ்சமா தண்ணி இருந்தா போதும் ஏனா பொடலங்காய் வேற தண்ணி விடுங்கறதனால நம்ம தண்ணி கொஞ்சமா சேர்த்துக்கிட்டா போதும் இப்போ இந்த கூட்டுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு 2 நிமிஷம் வரைக்கும் வேக விடுங்க பாருங்க இப்பவே பொடலங்காய் தண்ணி விட ஆரம்பிச்சிட்டு இன்னும் 2 நிமிஷம் காய் வேகட்டும் பாருங்க பொடலங்காய் நல்லாவே தண்ணி விட்டுருக்கு ஆல்ரெடி நம்ம கடலை பருப்பு வேக வச்சு வச்சிருக்கோம் இப்போ பொடலங்காய் வெந்திருக்கான்னு பார்க்கலாம் வாங்க பொடலங்காய் நல்லாவே வெந்திருக்கு இப்போ இது கூட நம்ம துருவி வச்சிருக்க தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம் சேர்த்து இப்போ நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம் தேங்காய் சேர்த்து கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நெக்ஸ்ட் ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்து பொரிய விட்டுக்கலாம் இப்போ கூட கிள்ளி வச்சிருக்க ரெண்டு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் மிளகாய் நல்லா செவந்து வரட்டும் मिளகா செவந்ததுக்கு அப்புறம் இது கூட நம்ம ரெண்டு கருகப்புள்ள சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தாளிப்பை நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பொடலங்காய் கூட்டு கூட சேர்த்துக்கலாம் சேர்த்ததும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்க பார்க்கவே கலர்ஃபுல்லா நல்லா இருக்கு பாருங்க இது ரொம்ப காரம் இருக்காது சோ குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க வேக வச்ச கடலை பருப்பு தேங்காயோட டேஸ்ட் பொடலங்காய் எல்லாமே சாப்பிடுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் ரொம்ப ஹெல்தியானது கூட நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த பொடலங்காய் கூட்டி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹலோ फ्रेंड्स உங்களுக்கு என்ன வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம இந்த பெல் பட்டனை மட்டும்